வெல்கம் டு யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம கண்டென்ட் என்னென்னா, விஷால், ரெஜினா, கசந்திரா, அப்புறம் ஸ்ரதா ஸ்ரீநாத், ரோபோ சங்கர் இவங்க நடித்த சக்ரா இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் நேற்றே ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் லேட் ரிவ்யூ போட்டிருக்கேன், சாரி. சரி, நான் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். இந்த படத்தோட ஒத்துமொத்த வந்து என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வந்து 50 வீட்டில் ஒரு மாதம் கொலை நடந்திருக்கு. அதுக்கு 50 வீட்லேயும் ஒரு வீடு விஷால் வீடு. அந்த விஷால் வீட்டில் வந்து ஒரு சக்கரான்னு ஒன்று இருக்கும், அந்த சக்ரா மெடல். அந்த மெடலை திருடிடுறாங்க. அந்த மெடலுக்காக பாரில் இருக்கிற விஷால் வந்து மெட்ராஸ்க்கு வந்து மீட் எடுக்கிற மாதிரி கான்செப்ட். இந்த படத்தில் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத் போலீஸாக போட்டிருக்காங்க. ஆனால் கதைப்படி பார்த்தா விஷால் தான் எல்லா போலீஸ்லையும் காட்டுறாங்க. மிலிட்ரி தான் போலீஸ்க்கு வந்து ஆர்டர் போடுது. அந்த மாதிரி கொடுமையான காட்சிகள் தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அவ்வளோ டெக்னாலஜிஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். சும்மா நம்ம ட்ரூ கலர் மாதிரி சின்ன டெக்னாலஜி தான் கட்டியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சீன் சூப்பராக இருந்தது. என்னென்னா, 50 கொலை நடக்கும், என்ன எதுன்னு விசாரிச்சிக்கும் போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எதுவும் இருந்தாலும் ஆள் வருவாங்கன்னு. விஷால் வந்து அதை கேட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஈர விஷால் ஸ்ரதாலாம் போவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸருக்கு மேனேஜர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களால் நடக்காதுங்கன்னு. இவர் வந்து கரெக்டாக இந்த நம்பரை செக் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்களாம். 50 நம்பர் செக் பண்ணி பார்த்தா ஒரே ஃபோன் நம்பர். யாருன்னு பார்த்தா ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க. போலீஸாருக்கு பறக்க போயிட்டு அந்த வீட்டுன்னு போனால் அந்த ஆள் செத்துட்டான்பாங்க. அந்த சீன்தான் நல்லா இருந்தது. ஆனால் அந்த செத்துட்டான்னு சொல்கிறது விஷயம் ஏதோ நடக்கிற விஷய காரியமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செம்ம ஸ்பீடாக போயிடுச்சு, விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் ஆஃப் இன்ட்ரோதுக்கு அப்புறம் வில்லிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதாவது ரெஜினாவுக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்காக செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோவிஷன் ட்விஸ்ட்டு தான் பயங்கரமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு, இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு. எல்லா சினிமா நடக்கிறதா நினச்சிங்கன்னு தான் நாங்களும் நினச்சோம், ஆனால் செம்ம கிளைமேக்ஸு. அந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் கேட்டகரி தான். செகண்ட் ஆஃப் மட்டும் ஸ்லோவாக இருக்குது. அந்த பொறுமை இருக்கிறவங்க செகண்ட் ஆஃப் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய பர்சனல் ரேட்டிங் வந்து 8. ஏன்னா வந்து செகண்ட் ஆஃப் ஸ்லோவாக இருந்தது. ஏன்னா 9, 10 அவுட் ஆஃப் கொடுக்கலாம். இந்த மச்ச வாஸ்ட் காட்சி கேட்டகரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ முடிச்சுட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ கூட ஹெல்ப் பண்ணால். தேங்க்யூ, குட் பை.